அப்புறம் பேசிக்கலாம். இப்ப அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஜெசி ஜெகன் ரோஜாவை கடத்திட்டான். என்னது இவங்க ஜெசியா? அப்ப இவங்க ரோஜா இல்லையா? டபுள் ஆக்ட் வேறயா? கொஞ்ச நாள் சீரியல் பார்க்காட்டா என்னென்னமோ நடந்து போயிருதேப்பா. எல்லா பக்கமும் அணக்கட்டுறாங்களே. என்ன செல்லம் ஓடி வர, எப்படி மூச்சு வாங்குதுன்னு பாரு. எனது செல்லம்மா? ஓ, இவர் தான் தனலட்சுமியை கடத்த வந்த முத்துப்பாண்டியோ? இன்னும் எத்தனை வாட்டி தாண்டா இதே ரோஜாவை கடத்துவீங்க? இது வரைக்கும் 400 வாட்டி கடத்திட்டீங்க, 40 வாட்டி சாவடிச்சிட்டீங்க. சரி ஓகே, இந்த மாதிரி நேரத்துலலாம் அர்ஜுன் சார்னு ஒருத்தர் என்ட்ரி கொடுப்பாரு, அவர் எங்க? என்ன இவரு, ஏதோ பாத்ரூம் போறதுக்கு நல்ல இடமா தேடுற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காரு. ஜெசி ஜெகனும் கோகிலாவும் சேர்ந்து ரோஜாவ கடத்திட்டாங்க. ஆட என்ன அர்ஜுன் சார், நீங்க அந்த கடத்தின மேட்டர் நீங்க கடத்தாம அதையே 4 வாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க. ஜெசி ஜெகன் ரோஜாவ கடத்திட்டான். ஜெசி ஜெகனும் கோகிலாவும் சேர்ந்து ரோஜாவ கடத்திட்டாங்க. அந்த ஜெசி புளியும் புதுசா கேக்குற மாதிரியே கேட்டுட்டு இருக்கே. மொபைல ட்ராக் பண்ணி எனக்கு இமிடியேட்டா அப்டேட் பண்ண. நல்ல, இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தா என்ன பண்றதுன்னு உஷாரா ஏற்கனவே ரோஜா அக்காவோட காப்புல சிப் வச்சிருந்தேன். என்னது சிப்பா? அதை எப்ப வச்சீங்க? இருமா இருமா இருமா, ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிருக்கீங்கன்னா ரெண்டு பேரோட கையுமே ஆப்போசிட் பர்சனோட முதுகு பின்னாடி தானே இருக்கும். அப்ப எப்படிமா அந்த சிப்பை எடுத்து ரோஜா கையில வச்ச? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. நீங்க இப்படியே போனா ரோஜாக்கு உங்க ஞாபகமே மறந்து போயிரும் போல. அர்ஜுன் சார், கொஞ்சம் சீக்கிரம்தான் ஓட்டுங்க. இருந்த ஒரு சிப்பு இப்ப இல்லாம போச்சு. இந்த அர்ஜுன் சார் சைக்கிள்ல போய் இப்ப எங்க தான் தேடுவாரு? எனது ஜெகன் மாமாவா? இங்க பாருங்க, லோ பட்ஜெட் பிரகாஷ் ராஜ் சார், அர்ஜுன் சார பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. அர்ஜுன் வந்துருவான், எப்படியாவது காப்பாத்திடுவான் நினைக்கிறியா? அவன் இந்த இடத்த கண்டுபிடிக்கவே முடியாது. நீ இங்க இருந்து தப்பிக்கவும் முடியாது, அந்த அர்ஜுன் வந்து காப்பாத்தவும் முடியாது. ஐயோ அர்ஜுன் சார், புதுசா வந்திருக்க வில்லன் சார் உங்களை விட ஓவரா பேசுறாரு. இப்படி எங்கதான் இருக்கீங்க? என்ன அர்ஜுன் சார், ஏதோ ஃபுட் டெலிவரி பண்றதுக்கு லொகேஷன் செக் பண்ற மாதிரியே செக் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. உன்னை பார்த்து நான் இறக்கப்படுறேன். அர்ஜுன் சார் பார்வையில நீ எப்ப பட போறியோ? ஏண்டா, இந்த ஊர் இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு. அப்படி எல்லாரும் நம்புறதுனால தானே 1200 எபிசோடுக்கு மேல ஓட்டிட்டு இருக்கீங்க. வானவத்தியும் அக்கிரமத்தையும் அழைக்கிறதுக்கு பூமியில ஒருத்த பிறந்திருப்பான்டா. பயமுறுத்துறியா? அந்த அர்ஜுன் என்ன நெருங்கி வந்துருவானா? இவங்க ஒரு ஒரு வில்லங்கிட்டயா போய் மாட்டறதும், அந்த வில்லங்கிட்ட போய் அர்ஜுன் சார பத்தி பில்டப்பா சொல்லி அவரை மாட்டி விடுறதுமே பொழப்பா வச்சிருக்காங்களே. நீங்க ரொம்ப நல்ல வைத்தியர்னு கேள்விப்பட்டோம். பகுத்து போக்கு மருந்துன்னு ஒரு புறம்போக்கு பய கருப்பா ஒரு உருண்டைய கொடுத்து முழுங்க சொன்னா, நானும் கண்ணை முடிக்கிட்டு லபக்குன்னு முடிக்கிட்டு மாட்டிக்குது. ஒன்லி இன்கமிங்
நோ அவுட் கோயிங். எஸ் எஸ் இந்தாங்க குடிங்க. இது என்ன மருந்து? அம்மா அந்த பொண்ணு வயித்துல இருக்கிற குழந்தை கலைஞ்சிரும் இல்ல? இதுதானே மருந்து கொடுத்துருக்கேன். மருந்த இளநீரோட தான் கொடுக்கணும். களைய வேண்டியதை களையும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். பாஸ்ரா டாக்டர். ஆக மொத்தத்துல நீங்க பண்ணக்கூடிய எல்லா கடத்தலுக்குமே ஒரே கான்செப்ட் தானா? சரி ஓகே. நெக்ஸ்ட் என்ன? கங்காக்கு விக்கல் எடுக்குது, தண்ணிய கொண்டு போய் குடுறா அவளுக்கு. எனது கங்காவா? இது எப்பயில இருந்து? ஃபர்ஸ்ட் ரோஜா, அப்புறம் ஜெஸ்ஸி, இப்ப கங்காவா? அட கொங்கா. ஒரு வழியா கஷ்டப்பட்டு நீங்களே தப்பிச்சிட்டீங்களா? சரி ஓகே. இப்பயாச்சும் அர்ஜுன் சார் உங்களை கண்டுபிடிப்பாரா, இல்ல இன்னும் சும்மாவே காட்டுக்குள்ள சுத்திட்டு இருப்பாரா? சிலம்பத்திலேயே சிங்கம், கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை. ஏமா ரோஜா, கங்கா, அச்சோ ஏதோ ஒண்ணு. இந்த அர்ஜுன் சார் வர மாதிரி தெரியல, நீயே தப்பிச்சு ஓடி போயிரு, அதான் உனக்கு நல்லது. இவதான் ஜெகன் அண்ணன் சொன்ன பொண்ணு. நீ இளநீ விட்டு மீதியை நான் பாத்துக்கிறேன். திரும்பவும் போய் அவங்க ஆள்கிட்டே மாட்டிக்கிட்டியாமா? எப்பா அர்ஜுன் சார், இப்பயா தயவு செஞ்சு வந்து தொலைங்களே சார். புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். அர்ஜுன் சாருக்கு இந்த வாட்டி தமாசாவே வச்சுக்கிட்டு இருக்காங்களே, ஒன்னும் புரியலையே. ஓ, இவங்க எல்லாரும் தான் வில்லிங்களா? சூப்பர். இப்ப எல்லாரும் சுத்தி நடி சிரிப்பாங்களே. என்ன இல்ல, நீங்க நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவளுக்கு வேற ஒரு மயக்கம், எனக்கு வேற மாதிரியான மயக்கம். இப்ப அவரு பேச ஆரம்பிச்சாருன்னா பாக்குற எல்லாருக்குமே வரும் மயக்கம். பேச சொல்லட்டுமா? டேய் வேண்டா, நீ பேசிட்டு இருக்கறத அர்ஜுன் கூட அத ஞாபகத்துல வச்சுக்கோ. என்ன பண்ணி பஞ்சு டயலாக்லாம் பேசிட்டு இருக்க? லாயர்ங்கிறது பார்ட் டைம் ஜாப் மட்டும்தான், இந்த பஞ்சு டயலாக் பேசுறது தான் அவரோட ஃபுல் டைம் ஜாப். வேணும்னா இன்னொரு டயலாக் பேச சொல்லட்டுமா? அர்ஜுன் சார் ஆரம்பிக்கு சார். டேய் வேண்டாடா, நீ என் கையில மாட்டினு வைய, உனக்கு கல்யாணம் நடக்காது. ஒரு மாதிரிதான் நடக்கும். எப்படி? இது மட்டும் இல்ல, வெறும் டாய் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு கால் மணி நேரத்துக்கு பேசுவாரு. பாக்குறீங்களா? டாய் டாய் ஜெகன், டாய் 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 ஜெகன். ஐயய்யய்யய்ய, இவன் வேற கத்திக்கிட்டே இருக்கான் ஐயா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கேட்டீங்களா? உனக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன், கேட்டுக்கோ. என்னது? நீங்க கதை சொல்லி அர்ஜுன் சார் கேக்கணுமா? அமாய் டுமாய்.